திருப்பூருங்கிற கிராமத்துல ரூபா தன்னோட அப்பா அம்மா கூட வாழ்ந்து வந்தா. ரூபாவோட அப்பா பானு சிங் அவரோட நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க வீட்டுல ஒரு மாடு இருந்துச்சு. அது அவங்க எல்லாரும் போலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ரூபா போலாவ தன்னோட தம்பி மாதிரி பாத்துக்கிட்டா. அம்மா, போலாவுக்கு புல்லு கொடுங்க, பாவம் அவர் ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்கான். ரூபாவோட அப்பா சிவபக்தரா இருந்தாரு. அவரு தினமும் குளிச்சு முடிச்ச உடனே முதல்ல கோவிலுக்கு தான் போவாரு. அவர் அங்க போய் சிவலிங்கத்து மேல தண்ணிய ஊத்துவாரு, பிரார்த்தனை பண்ணுவாரு. அப்புறம் சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கு தியானமும் செய்வாரு. கிராமத்துல இருக்கிற சில பேர் பானுசிங்கோட பக்திய பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா பானுசிங், நீ என்னடா பொம்பளை மாதிரி டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வர, பைத்தியக்கார மாதிரி அந்த சிவன் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு என்னென்னவோ பாடிக்கிட்டு இருக்கிற, வாடா நம்ம போய் காட்சி விளையாடலாம், சாரா குடிக்கலாம்டா, கொஞ்சம் ஆம்பளை மாதிரி இருறா. பாரு தனுராம், நான் ஆம்பளைங்க செய்யற வேலை செய்யாததுனால சந்தோஷமா இருக்கேன். இனி பூஜைய சொல்றியா? நான் அந்த சிவன் மேல வச்சிருக்கிற பக்தியால என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுப்பா. தனுராமுக்கு பானு கடவுள் மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத பக்திய பார்த்து ரொம்ப போராமையாச்சு. எனக்காவது ஒரு நாள் இவனுக்கு அந்த கடவுள் நம்பிக்கைன்றது போறா மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். கோவில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா பானு தன்னோட போலா மாடை கூட்டிக்கிட்டு தன்னோட நிலத்துக்கு உழவரத்துக்காக போவாரு. ரூபாவும் அவங்க கூட போவா. ரூபாவோட அப்பா நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும் போது ரூபா போலா மேல உட்காந்து சவாரி செய்வா. போலா ரொம்ப திடமா இருந்தான். ரூபாவ தன்னோட முதுகு மேல உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப சுலபமா நிலத்தை உழுதுகிட்டு இருப்பான். மத்தியானத்துல ரூபாவோட அம்மா அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. ரூபா, நீயும் உங்க அப்பா கூட சாப்பிட உட்காந்துட்டியா? இவ்வளவு நேரமா போலா மேல உட்காந்து சவாரி பண்ண, அவனை கூட்டிக்கிட்டு போய் தண்ணி குடிக்க வையே, பாவம் அவனுக்கு தாகமா இருக்கும். ரூபா போலாவுக்கு தண்ணி குடுக்கறதுக்காக கூட்டிட்டு போனா. ரூபா பெரியவளாயிட்டு இருக்கா, அவளுக்கு நாம கல்யாணம் பண்ற விஷயத்த பத்தி யோசிக்கணும். நான் டோலக்பூர் ஊர்ல ஒரு பையனை பார்த்திருக்கேன். அந்த பையனுடைய அப்பா ஊர் தலைவர், ரொம்ப நல்லவரு. அந்த பையன் கூட அப்பா மாதிரி நல்லவன் தான். மறுநாள் டோலக்பூர் கிராமத்தை சேர்ந்த தலைவர் பானுசிங்கோட வீட்டுக்கு வந்தாரு. அந்த கிராமம் முழுக்கவும் இத பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. தலைவரோட குடும்பத்துக்கு ரூபாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் அவங்க 4 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. 4 மாசத்துக்குள்ள நம்மளால கல்யாண ஏற்பாடு எப்படிங்க பண்ண முடியும்? நீ ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்ச நாள்ல நானும் போலாவும் சேர்ந்து நிலத்தை உழுவுறோம். 2-3 மாசத்துல நெல்லு கைக்கு வந்துரும். அந்த நெல்லை வித்துட்டு பணம் சம்பாதிக்கலாம். இந்த விஷயம் தனுராமுக்கு தெரிஞ்ச உடனே, அதாவது சிவபக்த் பானுசிங்கோட பொண்ணு கல்யாணம் டோலக்பூர் கிராமத்தை சேர்ந்த தலைவர் வீட்டுல நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவரு போராமப்பட்டு அவருடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. போலா அந்த மாட்டை வீட்டுல ஒரு புள்ள மாதிரி பாத்துக்கிறான், நான் போய் அத கொன்னுட்டா இவனுக்கு பக்தி எல்லாம் போயிடும். அன்னைக்கு ராத்திரி தனுராம் திருட்டுத்தனமா பானுவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. அப்புறம் விஷம் கலந்த ரொட்டிய போலாவுக்கு கொடுத்தாரு. மறுநாள் ரூபா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா போலா அங்க தரையில விழுந்து கிடந்தத அவ பார்த்தா. அம்மா, அப்பா, இங்க வந்து பாருங்க, போலாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பானுவும் அவரோட மனைவியும் போலாவ தன்னோட ஒரு பையனா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் போலா இறந்து கிடந்தத பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரால அத தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க. கட்டில இருந்து எழுந்துக்க கூட முடியல. இப்போ ஜாலியா இருக்கு, இப்ப பாக்குறவ கோயிலுக்கு எப்படி போவானு. அவளோட அப்பா அம்மா உடம்பு சரியில்லாத காரணத்தினால ரூபா தினமும் கோவிலுக்கு போனா. அப்புறம் அழுது அழுது சிவன் கிட்ட அவ வேண்ட ஆரம்பிச்சா. அந்த சமயம்
ரூபாவுக்கு அவ பின்னாடி யாரோ பெல் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவ பின்னாடி திரும்பி பார்த்தபோது ஒரு மாடு நின்னுட்டு இருந்துச்சு. அதோட கழுத்துல மணி கட்டி இருந்துச்சு. அந்த மாடை பார்த்ததும் ரூபாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுக்கப்புறம் அதை கூட்டிக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போனா. இங்க பாருங்கப்பா, போலநாத் கோவில்ல எனக்கு என்ன கிடைச்சதுன்னு. பானுசிங்கும் அவரோட மனைவியும் அந்த மாடை பார்த்த உடனே கட்டில இருந்து எழுந்து ரெண்டு பேருமே உட்கார்ந்தாங்க. இத பாக்கிறதுக்கு அந்த பகவான் சிவனுடைய நந்தி மாதிரியே இருக்குல்ல. அந்த புது மாட்டுக்கிட்ட என்ன அதிசயம்னா, மூணே நாள்ல அது எல்லா இடத்தையும் உழுது முடிச்சது. இந்த தடவை பானுவோட விவசாயமும் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அங்க தனுராமுக்கு கோபத்துல பைத்தியமே பிடிச்சு போச்சு. இவன் வீட்டுக்கு அந்த புதுசா மாடு எங்கேந்து வந்திருக்கு? பார்க்க போனா அதையும் ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ராத்திரி மறுபடியும் தனுராம் அந்த புது மாடை கொல்றதுக்காக பானு சிங் வீட்டுக்கு திருட்டுத்தனமா உள்ள வந்தான். அந்த மாடு யாரும் தெரியாத ஒருத்தர் தன்கிட்ட வர்றத அது நல்லா கவனிச்சது. அது உடனே தன்னோட கழுத்தை அசைச்சு மணி அடிக்க ஆரம்பிச்சது. அப்ப சோனியா அந்த இடத்துக்கு வந்தா. அதுக்கப்புறம் தனுராம பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சா. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்தாங்க. என்ன மன்னிச்சிரு பானு, கடவுள் மேல உனக்கு இருக்கிற பக்திய பார்த்துட்டு நான் பொறாமப்பட்டுட்டேன். உன்னுடைய போலாவ நான் தான் கொன்னுட்டேன். ஆனா இப்போ நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் கெட்டத நினைச்சதுனால ஒண்ணுமே நடக்காதுன்னு. நடந்தது எல்லாமே அந்த கடவுள் நினைச்ச மாதிரி தான். இந்த வாட்டி நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி தப்ப நீ மறுபடியும் பண்ணவே கூடாது. உன்னுடைய மனசு ரொம்ப நல்லது பானு சிங். தனு சிங் திருந்திட்டா. சில மாசங்களுக்கு அப்புறம் ரூபாவோட அப்பா அம்மா ரூபாவோட கல்யாணத்தை நல்ல விமர்சையா பண்ணாங்க. என்னால உங்களுக்கு ஒரு மகனை பெத்து தர முடியலன்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடவுளுடைய விருப்பம் இதுதான்னா நாம என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு எதுக்காக வருத்தப்படுற? ஆனா நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. அவ உங்களுடைய வேலையிலயும் உதவி செஞ்சிருப்பான். நம்ம ரெண்டு பேருக்கும் வயசானதுக்கு அப்புறம் துணையா இருப்பான்ல. மகன் இருந்திருந்தா சந்தோஷமா தான் இருந்திருக்கும். ஆனா நம்ம அந்த மகனை எப்படி சந்தோஷமா வளர்க்க முடியும் நீயே சொல்லு. நம்ம கிட்ட பெரிய வயலும் இல்ல, பணமும் இல்ல. ஒருவேளை நமக்கு மகன் இருந்திருந்தான்னா அவனும் நம்மள மாதிரியே ஏழ்மையில வாழ்ந்திருப்பான். இதனாலதான் கடவுள் நமக்கு மகனை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எது நடந்தாலும் நமக்கு நல்லதே நடக்கும்னு நினைச்சுக்கோ. நீ கல்லுக்கு மிதமான சூட்டுல தண்ணிய போய் எடுத்துக்கிட்டு வா. இன்னைக்கு அவனை குளிப்பாட்டணும். இன்னைக்கு என்னுடைய கல்லு குளிக்க போறான். நீ ஓடக்கூடாது, நான் உன்னை குளிர்ந்த நீரால குளிப்பாட்ட மாட்டேன். சுரேகா தண்ணிய சூடு பண்ணி கொண்டு வர போறா. செல்லமா பேசும்போது நீ என்ன திட்ற, ஆனா நீயும் இப்போ அவனுக்கு செல்லம் கொடுக்கறையில்ல. நீ இவனுக்கு உன் கையால சாப்பாடு கொடுக்கற, அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடுற. உண்மைதானே? அது என்னவோ உண்மைதான். இவன் என்னோட செல்ல மகனாச்சே, இவன் என்னோட பாசமான கல்லு. இது நல்லா இருக்க கல்லு, சீக்கிரமா போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வேலை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் நல்லா ஓய்வெடுக்கலாம். என்னங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க,
அதுக்கு அப்புறமா போய் வேலை செய்யுங்க. சரி சரி, இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டே இருக்கறோம். வா கல்லு, முதல்ல போய் சாப்பிடலாம். இதோ சாப்பிடு கல்லு, சீக்கிரம் சாப்பிடு. அவனுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டியா? எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கூட. சரி சரி, நீங்களும் சாப்பிடுங்க. இந்தாங்க. சுரேகா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இந்தாங்க. இன்னைக்கு வயல்ல அறுவடை பண்ணிட்டேன், வியாபாரி கிட்டயும் வித்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்ல விஷயம். என்னங்க இந்த தடவை உங்களுக்கு லாபம் கிடைச்சதா? உனக்கே தெரியும்ல, நம்ம இடம் ரொம்ப சின்னது. நம்மளுக்கு விளைச்சல் வந்தாலும் அதுல லாபம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த தடவையும் அறுவடை பண்ணதுக்கு 100 காசு தான் கிடைச்சது. என்ன, 100 காசு தானா? இந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் எப்படி வாழ முடியும்? தெரியல, பார்க்கலாம். எல்லாம் கடவுளுடைய விருப்பம் தான். வீட்டுல இருக்கிற தானியங்கள் எல்லாம் சீக்கிரமாவே காலி ஆயிடும். எனக்கு தெரியும், ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? வருஷம் முழுக்க நம்ம வயல்ல வேலை செஞ்சாலும் லாபமா 100 காசு தான் கிடைக்குது. அதை வச்சுட்டு நம்ம எப்படி வாழ்றது? வீட்டுல தானியங்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கடவுள் நம்ம விதியில பசியோட இருக்கணும்னு எழுதியிருந்தா என்ன பண்ண முடியும்? அப்படியே நடக்கட்டும். இதனாலதான் எப்பவுமே நான் உங்ககிட்ட சொல்றேன், நமக்கு ஒரு மகன் இருந்தா நல்லா இருக்கும்ல. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நம்ம கையில இல்லாத விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப பேசுறது முட்டாள்தனம் சுரேகா. போ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, படுத்து தூங்கு. நாளை காலையில சீக்கிரமா போயாகணும், வயலுக்கு தண்ணி வைக்கணும். இல்ல, ஐயாவும் அம்மாவும் எனக்காக நிறைய பண்றாங்க, ஆனா என்னால அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. கடவுளே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். கல்லு, என்ன ஆச்சு கல்லு? தேவி, எங்க ஐயாவும் எங்க அம்மாவும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, ஆனா என்னால அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியல. நான் அவங்களுடைய மகனா இருந்து உதவி செஞ்சா நல்லா இருக்கும். கல்லு, உன்னை வளர்க்கறவங்க மேல உனக்கு இருக்கிற பாசத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க போறேன், இதுக்கப்புறம் உன்னால மனுஷங்க மாதிரி பேச முடியும். கல்லு, இதோட நீ உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த கால மாடா இருக்க போற. உன்னால ஒரே நேரத்துல 20 வண்டிய தள்ளிட்டு போக முடியும். உன்னுடைய இந்த வரத்தால உன்னை வளர்க்கிறவங்களுக்கு நீ உதவி செய், நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன். ரொம்ப நன்றி தேவி. ஐயா, ஐயா, அம்மா, அம்மா, ஐயா, என்னால பேச முடியும். என்னங்க, உண்மையிலேயே கல்லு பேசுறானா? ஆமாம்மா, நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்படி பேசுற? ஒரு மாடால எப்படி பேச முடியும்? ஐயா, இது கடவுளுடைய ஆசீர்வாதம். கொஞ்ச நேரம் முன்னாடி தேவி அம்மா எனக்கு காட்சி அளிச்சாங்க. அவங்க எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க, அதனால நான் மனுஷங்க மாதிரி இனிமே பேச முடியும். இது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மாடா நான் இருப்பேன்னு எனக்கு வரம் கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மாடா? ஆனா நீ ஏன் சக்தி வாய்ந்தவனா இருக்கணும்னு நினைக்கிற? ஏன்னா நான் உங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயா, நான் இந்த வருஷத்தோட மாடு போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த போட்டியில ஜெயிச்சு நான் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேவியம்மா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வருஷத்தோட மாட்டு போட்டிக்கு உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். 20 மாட்டு வண்டிகள்ல தானியம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த வண்டிய இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லைக்கு கொண்டு போகணும்.
இந்த வருஷம் இந்த போட்டியில 6 மாடு கலந்துக்க போகுது. இப்போ நாம இந்த போட்டியை ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய முதல் மாடு தனியா தோத்துட்டான். இப்போ இரண்டாவது மாடு, அடுத்து கல்லு. ஹரியாவுடைய இந்த காலை போட்டியை ஜெயிக்குமா? வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது இங்க. இது ரொம்ப அற்புதமா இருக்கே. கல்லு சாதாரணமா 20 வாட்டு வண்டிகளை இழுத்துக்கிட்டு போறான். இதோ கல்லு இந்த போட்டியில ஜெயிச்சிட்டா. ரொம்ப நல்லா பண்ண கல்லு. கல்லு ஜெயிச்சதால இப்போ ஹரியாவுக்கு 1000 காசுகள் கிடைக்க போகுது. நன்றி கல்லு, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கல்லு. நீ எப்பவுமே என்கிட்ட நமக்கு ஒரு மகன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவல்ல. இங்க பாரு, இவன் தான் நம்ம உண்மையான மகன். நமக்கு எவ்வளவு உதவி செய்யறான் பாத்தியா? ஆமாங்க, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த கல்லு தான் நம்ம உண்மையான மகன். ஐயா அம்மா, நீங்க என்ன உங்களுடைய மகன்னு சொன்னீங்க, அத கேக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இதுவரைக்கும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவி அம்மாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றிய சொல்லணும். அவங்க எனக்கு கொடுத்த இந்த வரத்தினால தான் நான் இந்த போட்டியில ஜெயிக்க முடிஞ்சது. தேவி அம்மா வாழ்க, தேவி அம்மா வாழ்க, தேவி அம்மா வாழ்க.